Snapdragon அவங்களுடைய 800 சீரிஸ்ல Snapdragon 870 அப்படின ஒரு புது processor வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த processorல என்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த processor வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைலான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஆனால் நீங்க Snapdragon 870 பத்தி டீடைலா தெரிஞ்சிக்கணும் அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வேற யாராவது processor பத்தி டீடைலா தெரிஞ்சிக்கணும் அப்படினு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், Snapdragon 800 சீரிஸ்ல ஏதாவது ஒரு ப்ராசஸர்ல நீங்க மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸர்ல யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆல்ரெடி Snapdragonோட மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸரான Snapdragon 888 பத்தி நம்ம டீடைல்டா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி Snapdragonோட பட்ஜெட் 5G ப்ராசஸரான Snapdragon 480 பத்தியும் நம்ம டீடைல்டா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அதே மாதிரி 865 ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல ரன் ஆகும். டோட்டலா ஒரு குவாட் கோர் இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதனால Snapdragon 870 விட ட்ரிபிள் எயிட் ப்ராசஸர் தான் ஒரு ரியல் பிளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 865 பிளஸ்ல இருந்து அதுல ஒரு பயங்கரமான அப்கிரேட் இருந்தது. 865 கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு பயங்கரமான அப்கிரேட் இருக்குது. அந்த ட்ரிபிள் எயிட் ப்ராசஸர்ல இந்த
டிஃபரன்ஸும் இருக்காது. அதனால 865 பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சோ 870 லேட்டஸ்டான ப்ராசஸர், அதுல ஏதாவது நியூ மொபைல் வந்திருக்குது அது அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொபைலை சேஞ்ச் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒருவேளை 888 ஏதாவது மொபைல் வந்தது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 865 பிளஸ் 870 விட பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த அளவுக்கு அதுல வந்து பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் இந்த 870 எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லாம மொபைல் போன்ல ஒரு கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு புது மொபைல் அப்படின்னு லான்ச் பண்ற மாதிரி லைட்டா ஒரு 3% கிளாக் ஸ்பீட மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு புது ப்ராசஸர் அப்படின்னு லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸருக்கும் ஆல்ரெடி 4 மொபைல் பிராண்ட் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிருக்கிற பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டரோலா, ஒன் பிளஸ், ஓப்போ, ஷாமி, ஐக்யூ. இந்த பிராண்ட் எல்லாமே ஆல்ரெடி இந்த ப்ராசஸருக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிருக்காங்க. மோட்டரோலா தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ண போறாங்க. ஜனவரி 26 மோட்டரோலா வந்து 8GS அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து ஸ்னாப்டிராகன் 870 ஓட லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால 870 ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் வந்து மோட்டரோலா தான் லான்ச் பண்ண போறாங்க. சோ 865 பிளஸ்ல இருந்து 870 க்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கறத லான்ச் ஆனதுக்கு அப்புறம் டீடைலா செக் பண்ணி பாப்போம். சோ இந்த ஸ்னாப்டிராகன் 870 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறும் கிளாக் ஸ்பீட மட்டும் இன்கிரீஸ் பண்ணிட்டு ஒரு புது ப்ராசஸர் அப்படின்னு லான்ச் பண்றத பத்தி மொபைல் பிராண்ட்ஸ் மாதிரியே ப்ராசஸர் பிராண்ட்ஸும் நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. சோ இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அப்கிரேட் இருந்தாலுமே அது ஒரு பெட்டர் ப்ராசஸர் தான ப்ரோ, அதனால அது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் தேவையில்ல, அப்கிரேட் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணி ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ப்ராசஸர் பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.